ஹாய் ஃபில்மி ஃபோக்கஸ் வியூவர்ஸ், நடிகர்கள் பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு இருக்கிற கிரே ஹேரை, அதாவது சால்ட் ஹேர் அப்படின்னு சொன்னால் தான் இப்போ எல்லாருக்குமே தெரியும், அந்த மாதிரி ஒரு ஹேரை வெளியில் காமிச்சிக்கவே மாட்டாங்க. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கை வெளியே வந்துட்டு காமிச்சிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக டை அடிச்சுப்பாங்க, கலரிங் பண்ணிப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி தலை அஜித் தான் ஃபர்ஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அப்படின்ற ஒரு லுக்கை கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா பல வரவேற்பு அவருக்கு கிடைச்சதை பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ படத்தில் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் நடிச்சிட்டு வராங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். என்னதான் ஆம்பளைங்க எல்லாருமே நடிக்கிறாங்க, வில்லன்ஸ் அதுக்கப்புறம் ஹீரோஸ் எல்லாருமே சால்ட் அண்ட் பெப்பர் லுக், இப்போலாம் ஆர்டிஃபிஷியலாக கூட ஒயிட் ஹேர் ரெடி பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் கூட ஃபீமேல்ஸ், அதாவது பழைய ஹீரோயின்ஸ், 90s-ஓட 80s-ஓட ஹீரோயின்ஸ், 70s-ஓட ஹீரோயின்ஸ் கூட தங்களுக்கு இருக்கிற கிரே ஹேரை வெளியில் காமிச்சிக்கிறதே கிடையாது. அப்படி 90s-ஓட பல பேரோட கனவு கண்ணியாக இருந்தவர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸ் எல்லாருமே இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி டான்ஸ் ஆடணும், இவங்கள மாதிரி ஃபிசிக் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு நடிகை அப்படின்னா நடிகை சிம்ரன் அவர்களை சொல்லலாம். அப்படி சிம்ரன் அவ்வளோ ஃபேமஸாக இருந்து இன்றைக்கு வரைக்குமே அவங்களுக்கு கிரேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்க இப்போ அவங்களோட சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கை வெளியிட்ருக்காங்க. ஸோ எல்லா ரசிகர்களுக்கும் இது ஹாப்பினஸ் கொடுக்குமா? கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா சிம்ரன் வயசான மாதிரி தெரியுது, வேண்டாம் இந்த லுக்கை மாற்றிடுங்க, கண்டிப்பாக பழைய நிலைமைக்கு வந்துடுங்க அப்படின்னு புலம்பிகிட்ருக்காங்க. ஆனா நியூ மண்டே நியூ வீக் நியூ கோல்ஸ் அப்படின்னு சொல்லி சிம்ரன் ஒரு திருப்பு முனையா இப்படி ஒரு போட்டோகிராஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அஜித்துக்கு ஈக்குவலா ஃபீமேல சிம்ரன் தான் முதல் முதலா இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கை வெளியிட்டிருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும்.